ஆத்தூர் கெங்கவல்லி ஏற்காடு ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பேசப்படும் பெயர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் அதாவது திமுக சார்பில் வந்து தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் திரு கௌதம சிகாமணி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அவருக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அங்கே கண்ணி இப்போது தற்போது வந்து திமுகவுடைய மாநில மகளிர் அணி துணைச் செயலாளராக இருக்கிறாங்க அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதே மாதிரி தியாகதுர்கம் பகுதியில் பேரூராட்சி செயலாளராக இருக்கிறாரு மலையரசன் இவர் வந்து மக்கள் மத்தியில் நன்கு அறிந்தவர் இவருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா டாக்டர் புன்னரசு அவர் வந்து அரசு மருத்துவர் அவர் வந்து மாநில மருத்துவர் அணி துணை செயலாளராக அதிமுகவில் இருக்காரு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று சொல்கிறாங்க அதே மாதிரி கள்ளக்குறிச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காமராஜ் அவரும் மருத்துவர் தான் அவருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதுக்கு அடுத்தபடியாக தேமுதிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகாவில் வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மீண்டும் அதாவது வாய்ப்பு வழங்கலாம் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் இல்லாத பட்சத்தில் அவரோட மகன் விஜய பிரபாகரனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்படுகிறது இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து திரைப்பட இயக்குனர் திரு ஜெகதீச பாண்டியன் ஆத்தூர் பெத்தநாயக்கம் பாளையத்தை சேர்ந்த ஜெகதீச பாண்டியனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவர் வந்து வாய்ப்பு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் தன்னோட பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் வந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் கள்ளக்குறிச்சியிலிருந்து புதிய தலைமுறை செய்திக்காக பாலாஜி முத்துமின் ஒரிஜினல் என்றும் ஒன்